வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யுவர் ராஜ்குமார், பாண்டியன் சைக்காலஜிஸ்ட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமா? எஸ். ஸோ இன்றைக்கு பிஹேவியர் சைக்காலஜி அப்படிங்கிறத ஆஸ் பார் த ஷெட்யூல் படி நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ ஃபார் இட்ஸ். இன்றைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட இருக்கு இல்லையா, த ஓவர் ஹெல்பிங். அதிகமாக மற்றவர்களிடம் இருந்து நான் அன்பு காட்டி, அல்லது அதிகமாக வந்து அவங்கக்கிட்ட வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக நம்மளாம் பாடுபட்டு, கடைசியாக நான் ஏமாந்து போய்விடுகிறேன், இதிலிருந்து நான் வெளிவருவது எப்படி? இது உண்மையிலேயே ஒரு பிஹேவியர் ப்ராப்ளமா என்று கேட்டால் கண்டிப்பாக ஆமாம், இது ஒரு பிஹேவியர் ப்ராப்ளம் தான். இது ஒரு நார்மலான ஒரு ப்ராப்ளம், ஒரு பிஹேவியர் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஓவர் ஹெல்பிங், எவ்வளவு தேவையோ அதை மிஞ்சி வந்து நம்ம செலவு பண்ணுறது. அப்படி வந்து இது பண்ணும் பொழுது அது மூலமாக அதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு என்னது ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் தான் கண்டிப்பாக நம்மளால் சொல்லிடலாம். ஓகே, அதனுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம பார்த்தாலும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கூட பார்க்கலாம். எஸ். ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அதர்ஸ் ஹாப்பினஸ். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய சந்தோஷத்திற்காக இந்த அதற்கான பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும். இந்த விஷயம் செஞ்சால் அவங்க நல்லா இருப்பான், இந்த விஷயம் செஞ்சால் அவங்க ஹாப்பியாக இருக்கும், இந்த விஷயம் செஞ்சால் இதாகும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஹாப்பினஸை உருவாக்க தேவை அப்படிங்கிற ஒரு விஷயமே, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நம்மகிட்டே இருக்காது, அது வேற ஒருத்தவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க தான் அதை செய்யணும். பட் அதை செய்யாமல், இல்லை அவங்க தனக்கான விஷயங்களை தனக்கே செஞ்சுக்கணுங்கிற சில விஷயம் சில நேரங்கள் இருக்கும் இல்லையா, சில இடங்கள் இருக்கும். அந்த இடங்களில் போய் நாம் போய் தேவையில்லாமல் போய் நம்ம ஹெல்ப் பண்ணுறது, இவன் அவர்களுக்கு நம்ம கூட வந்து அந்த அளவுக்கு ஒரு சம்மந்தப்படாத ஒரு ஆளாக கூட இருப்பார். இவன் ஒரு சிப்ளிங் இருந்தால் அவர் வந்து அந்த நேரத்தில் இண்டிபெண்ட்டாக இருந்து முன்னேற வேண்டிய ஒரு கட்டாயங்கிறது காலம் கொடுத்துருக்கும். அப்போ போய் நம்ம போய் அவங்கள ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு தேவையில்லாத இந்த மாதிரியான அவங்களுடைய ஹாப்பினஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்வது என்பது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் த ஓவர் ஹெல்பிங். யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் நெக்லிஜென்ஸ் ஆஃப் அவர் ஓன் நீட்ஸ். இதில் பயங்கரமான ஒரு நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுடைய தேவை என்னவோ அந்த ஒரு விஷயத்தை செய்யாமல், ஓகே, அந்த ஒரு தேவையை கூட விட்டுட்டு போய் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு செய்யறோம். நமக்கான பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கும், அந்த பொறுப்பை நம்ம செய்யாமல் அடுத்தவங்களுக்கு தேவையான பொறுப்புகளை போய் நம்ம செய்யறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, மோர் கோ டிபெண்டன்சி. யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரியான, அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயத்தையோ அல்லது ஒரு பர்டிகுலர் பர்சனையோ அதிகமாக நீங்கள் எமோஷ்னலாக சார்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுக்கு நான் நல்லது செய்கிறேன், இவங்க நான் ஹாப்பியை பார்த்துக்கிறேன்னா வருங்காலத்தில் என்னுடைய காலம் அப்படிங்கிறது எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா என்னுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான தைரியமோ, அதை சால்வ் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அந்தளவுக்கான ஸ்கில்லோ என்கிட்ட இல்லை. ஸோ தட் இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது மூலமாக காலங்கிறது அதை வந்து கனியை செஞ்சு அது வந்து என்னுடைய ப்ராப்ளத்தை வந்து தீர்த்து வைக்குங்கிற ஒரு மாதிரியான ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான், ஒரு மாதிரியான இந்த மாதிரியான ஒரு கோடிபெண்டன்சியின் அடிப்படையில் தான், ஒரு மாதிரியான இயலாமையின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கும். இட்ஸ் அ மேட்டர் ரைட். இம்மென்ஸ் இன்செக்யூர் எமோஷன்ஸ். எஸ், ஒரு பயங்கரமான இன்செக்யூரிட்டியில் நாம் இருக்கோங்கிறதே தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மன உணர்வு அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு மனப்பான்மைங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ஏதாவது நடந்துருமோ, அதுக்குள்ளாட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறது மூலமாக அவர்கள் நாளைக்கு உங்களிடம் வந்து நிற்பார்கள் என்று நீங்களாக தான் நினச்சிக்கிறது. அவங்க கண்டிப்பாக அதுக்கு தகுதி இல்லாத ஆளாக இருக்கலாம், கண்டிப்பாக அவங்கள்ட்ட எம்பத்தி கிடையாது, அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் கிடையாது, அவங்க கண்டிப்பாக நாளைக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்காக வந்து நிற்க மாட்டாங்க. அப்படி தெரிஞ்சாலும் கூட ஓகே, இவங்க நிற்கிறானா பரவாயில்லப்பா, எப்படியோ இந்த புண்ணியங்கிறது என்னை வந்து தலைகாக்கும் அப்படின்னு நினச்சி கொண்டு செய்வது விஷம். இது எல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத, என்னை நான் பாதுகாத்து கொள்ள முடியாத, என்னுடைய பொறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தகுதி வாய்ந்த ஆளாக நான் இல்லாத பொழுது இந்த மாதிரியான பிரச்சனை என்பது நம்மளுடைய பிஹேவியரில் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஏற்படுத்துது. விஷ மேட்டர் ரைட். என்ன பண்ண வேண்டியது இருக்குது? வாட்டிடும், மெயின்டைன் த ரைட் பவுண்ட்ரி லைன். இந்த மாதிரியான ஸ்கேம்லையோ, இந்த மாதிரியான இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்கேம் ஆக்சுவலி. நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஆட்களுக்கு வந்து செய்கிறது, ஈவன் சம்மந்தமே இருந்தாலும் கூட அவர்களுக்கு வந்து தேவையில்லாத நேரங்களில் செய்வது, இல்லை யார் ஒருத்தவங்க நெகட்டிவாக அவங்ககிட்ட போய் நேரடியாக போய் செய்கிறது, இல்லை யாராவது ஒருத்தவங்க உங்களை ட்ராப்பில் மாட்டி விடுறதுக்காக சில அந்த உதவிகளை கேட்க வைக்கணுங்கிறதுக்காக உங்களை ட்ராப்பில் மாட்டி விடலாம். ஸோ தட் அதில் போய் நம்ம ஜாமீன் கேள்வி போடுறது இல்லையா, அவங்களுக்காக நம்ம போய் விழுந்துடுறது, இது எல்லாமே வந்து மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஃபர்ஸ்ட் வி நீட் டு மெயின்டைன் த ரைட் பார்டர் லைன். எல்லா விதத்திற்கும் ஒரு சரியான பார்டர் லைன் வைங்க. எல்லாரும் என்ன பண்ணிட முடியாதுன்னா, ஈஸியாக வந்து நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தூக்கி போடுகின்ற அளவிற்கு டேக் இட் கிராண்டடாக உங்களுடைய வாழ்க்கையை தயவு செய்து நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். அப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஹாப்பினஸ்ங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்கவே முடியாதுங்கிற தெரிஞ்சுங்க. அப்போ ஈஸியில் இன்ஃப்ளூயன்சபிளாக, ஈஸியாக வந்து மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ்டான ஒரு இதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தவிருங்க. சரியான ஒரு பார்டர் லைனை யார் யாருக்கு எவ்வளவு செய்யணும், யார் யாருக்கு எந்த மாதிரியான எமோஷனை கொடுக்கணும், யார் யாருக்கு பாச வைக்கணும், யார் யார் மேலே வெறுப்பு வைக்கணுங்கிற விஷயத்தையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரியான விஷயங்களை செய்யுங்கள். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்.
ஃபெல்ட் ஆர் த செல்ஃபிஷாக இருக்கு. எவர் ஒருவர் தன்னுடைய உதவிக்காக மட்டுமே இது பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு கடைசியாக நமக்கான உதவி வரும்போது செய்யாமல் போயிடுறாங்களோ, அந்த மாதிரியான சர்க்கிள்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் உங்களோட லைஃப்ல வந்து கட் டவுன் பண்றதுக்கான வேலைகளை பாருங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பி அன் எமோஷனல் இண்டிபெண்டன்ட். எல்லா விதமான விஷயத்துக்கும் எமோஷ்னலி ஏதாவது யாராவது ஒருவர் வந்து வருங்காலத்தில் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காம, வருங்காலத்தில் ஒருத்தர் காப்பாற்ற போகிறார் அது யாருன்னா வேற யாரும் இல்லை நீங்கள் தான் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ எல்லா பொறுப்புகளையும் உங்களுடைய முதுகன் மீது சுமந்து கொண்டு போகுங்கள். எமோஷ்னலி இன்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்குங்க. எல்லாத்து கூட எமோஷ்னல் டிபெண்ட் ஆகாதீங்க. ஓகே, எமோஷ்னலி ஒருத்தங்க கூட அட்டாச் ஆகிறது அப்படிங்கிறது வேற, ஒரு ஒரு இன்செக்யூர்டான ஒரு அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது வேற, சேம் டைம் வந்து என்ன ஆகிறது எமோஷ்னல் டிபெண்ட் ஆகிறது அப்படிங்கிறது வேறு. விச் மீன்ஸ் வாட், அவங்க நெகட்டிவாக இருந்தாலும் அவங்களையே டிபெண்ட் பண்ணியிருக்காரு. அவங்க ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சாலும் அந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக அவங்களே டிபெண்ட் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் வாட் வி கால் த எமோஷனல் கோ டிபெண்டன்ஸ். அட் அ மேட்டர், இது என்றைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். நாளை கடைசி கட்டத்தில் அவங்க நம்பி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி கட்டத்தில் அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தட்ஸ் அ மேட்டர். ஸோ பி அன் எமோஷ்னலி இண்டிபெண்டன்ட் அண்ட் கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே. எந்த விஷயத்துக்கும் கவுன்சிலிங்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து மற்றவங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு நாம் ஒரு சரியான பாட்டர் லைனில் இருக்கக்கூடிய எமோஷ்னலி இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம மாறணும்னு சொன்னால், இந்த மாதிரி யார் வேணாலும் டேக் இன் கிராண்டடாக எடுத்து என்னுடைய வாழ்க்கை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும், எனக்கான சந்தோஷத்தை நான் தீர்மானிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கவுன்சிலிங், ஆன்லைன் கவுன்சிலிங், ஆன்லைன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே. அது மூலமாக நிறைய விதமான டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது, எப்படி ஒரு பர்சனை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அவங்க சரியானவங்களா தப்பானவங்களாங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எவ்வளவு தூரம் அவங்களை செய்கிறதுங்கிற விஷயங்களை எப்படி நம்ம தீர்மானிக்கிறது, இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் செக்ஷன் மூலமாக, முக்கியமாக உங்களை பற்றி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவிதமான எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது என்ன, உணர்வு ரீதியாக எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதிலிருந்து வெளிவருவது எப்படிங்கிற மாதிரி பலவிதமான விஷயங்களை ஆன்லைன் கவுன்சிலிங்கில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தயாராகும். தட் இஸ் வாட், இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல்.